எல்லாம் வல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவம்மாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். சில நாட்களுக்கு முன் ஒரு செய்தி படித்தேன் நண்பர்களே, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த பதிவை போடுறேன். மூத்த வழக்கறிஞர் ஒருவர் மரண தண்டனையிலிருந்து 46 குற்றவாளிகளை விடுவிக்க நீதிமன்றத்தில் வாதாடிக்கிட்டு இருக்கிறார். இடையில் அவரோட உதவியாளர் ஒரு சிறிய காகிதத்தை வழக்கறிஞரிடம் கொடுக்க அவர் அதை படித்து பார்த்து விட்டு பாக்கெட்டில் வைத்து கொண்டு தன்னோட வாதத்தை தொடர்றார். உணவு இடைவேளையில் நீதிபதி அவரிடம் அந்த காகிதத்தில் என்ன தகவல் வந்தது என்று கேட்க, என் மனைவி இறந்து விட்ட தகவல் என்கிறார். நீதிபதி அதிர்ச்சி அடைந்து போகிறார். வீட்டிற்கு போகாமல் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பதட்டமாக கேட்கிறார். அந்த வக்கீல் சொல்கிறார், என்னால் என் மனைவியின் உயிரை மீட்டு கொண்டு வர முடியாது, ஆனால் இந்த 46 சுதந்திர போராட்ட வீரர்கள் நல்வாழ்வு வாழவும் அவர்கள் சாகாமல் தடுக்கவும் என்னால் உதவ முடியும் என்றுதான் இங்கு இந்த வாதத்தை தொடர்ந்து கொண்டிருந்தேன் என்கிறார். ஆங்கில நீதிபதி 46 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிடுகிறார். அந்த வக்கீல் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதற்காகத்தான் அந்த மாமனிதருக்கு அவ்வளவு பெரிய சிலை. இரும்பு மனிதர் என்று நம்முடைய வரலாற்றில் குறிக்கப்படுபவர் அவர். ஏனென்றால் அவரோட புத்தி சாதுரியமும் ஒரு முடிவு எடுத்தால் துணிச்சலுடன் அதை சாதிக்கும் தைரியமும் அவரிடம் இருந்தது. இன்று ஹைதராபாத் நம்மளோடு இருக்குது அப்படின்னா அதற்கு முழு காரணமும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள்தான். அந்த மாமனிதர் புகழ் என்றென்றும் நம்முடைய இளைஞர்களோட மனசில் இருக்கும், இருக்கணும். இந்த மாதிரி பெரிய மனிதர்கள், நல்ல நாட்டுக்காக உழைச்ச நல்ல மனிதர்களோட வாழ்க்கை வரலாற்றை தயவு செஞ்சு தேடி தேடி படிங்க பிள்ளைங்களா. அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிர்காலம் நீங்கள் தான். பாரதம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் பாரதம் எல்லா வகையிலையும் நல்ல வகையில் முன்னேறும். அதுக்கு முழுமுதற் காரணமாக நீங்கள் இருக்கணும்னா இந்த மாதிரி மாபெரும் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் புரிஞ்சிக்கணும், பின்பற்றணும். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் இந்த அம்மாவிடமிருந்து வருகிறது பிள்ளைகளா. வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு. ஜெய்ஹிந்த்.